ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு காலேஜ் படிக்கிற 20 வயசு பொண்ணை ஓடுற எலக்ட்ரிக் ட்ரெயின் மேலே தள்ளப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. யார் கொன்னான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட எக்ஸ் லவர் தான் கொண்டிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதில் ஒரு சில கமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சூர்யா, வெல்கம் பேக் டு மை சேனல். சரி, இந்த சென்னையில் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த மர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கொல்லப்பட்ட பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யா. தன்னோட வயசு பார்த்திங்கன்னா 20 வயசு, காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட குடியிருப்பு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா போலீஸ் குவார்ட்டர் இருக்குல்ல அந்த ஏரியாவில் தான் இருக்குது. சேம் அந்த கொன்ன பையனும் அதே ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னோட அப்பா அம்மா. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக, அதே மாதிரி அம்மா வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் ஃபேமிலி. அதே மாதிரி இந்த சைடு பையனோட வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபேமிலி. அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஃபேமிலி தான், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபேமிலி பையனோட சைடு. சத்யா சதீஷ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மே மந்த் போல் அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கு. அந்த பிரேக்கப்பை வந்து அந்த பையனால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதனால திருப்பியும் இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதை வந்து ரொம்ப சாதாரண முறையில் பண்ணல, கொஞ்சம் வன்முறையாக கூட பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு பொண்ணு வந்து தன்னோட அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஷேர் பண்ணால் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு முடிவெடுக்கிறது நம்மளோட நாட்டில் ரொம்ப பெரிய விஷயம். இந்த பொண்ணு அந்த 2 times வந்து டிசைட் பண்ணியிருக்கா, அதாவது இந்த பையன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பையன் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸாக இருக்கட்டும், இல்லை மாதிரி இந்த ஹராஸ்மெண்ட் கேஸாக இருக்கட்டும், ஒரு கேஸ் வந்தோடனே வந்து போலீஸோட வேலை என்ன, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஆனால் அதே வந்து போலீஸ் வந்து பண்ணலை. எந்த விதமான எஃப்ஐஆருமே அவங்க ஃபைல் பண்ணலை. ஜஸ்ட் வந்து கூப்பிட்டு ஒரு சின்னமோ ஒன்றுமே இல்லாத கேஸ் மாதிரி கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்களாம். ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வாங்கியிருக்காங்க, இனிமேட்டு அந்த பொண்ணை நான் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பையனும் எழுதி கொடுத்துருக்கான். ஆனால் எழுதி கொடுத்த நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் முன்னாடி பண்ணானோ அதே வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த பொண்ணுக்கும் வந்து எத்தனை நாள் போய் அதுவும் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அதை அப்படியே விட்டுட்டாங்க போல். அவங்க வீட்லேயும் கொஞ்சம் கேஷுவலாக இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இன்னொரு ஸ்டெப் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட வீட்டை டைரெக்டாக போய் விசிட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படி பண்ணுறான், ஸோ கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எந்த யூஸுமே இல்லை. அந்த பையன் முத நாள் என்ன பண்ணானோ அதே தான் இந்த பொண்ணு இறந்து போகிற லாஸ்ட் டே வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பொண்ணு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் முடிஞ்ச அதே நாளே வந்து அந்த பொண்ணு காலேஜ் போகிறப்ப அந்த பையன் திருப்பி அந்த பொண்ணோட காலேஜ்க்கு அன்னைக்கே விசிட் பண்ணியிருக்கான். விசிட் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் வந்து அசால்ட் பண்ணியிருக்கான், அதாவது ஹராஸ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை. அதனால தான் இவங்க செகண்ட் டைம் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான எஃப்ஐஆரும் அவங்க போடவே இல்லை. அந்த பையனோட வீட்லேயுமே எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை இன்னும் கண்டிக்காமே வச்சுருந்துருக்காங்க. இந்த மர்டர் நடந்த அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அந்த சத்யா வந்து காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து சத்யா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்து காலேஜுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேர் கூட இருந்தும் கூட இந்த மர்டர் வந்து நடந்திருக்கு. அந்தளவுக்கு அந்த பையன் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி தான் இந்த மர்டரை பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் காலேஜ் போகிறதுக்காக சத்யா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக எப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் வருமோ அது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் அந்த பையன் இருக்கான். ஆனால் வந்து ஒரு மூலையில் வந்து நின்றுட்டு இருந்திருக்கான். கரெக்டாக அந்த ட்ரெயின் வரப்போ பார்த்தீங்கன்னா சத்யாவை போய் அப்படியே பிடிச்சி ஓடிட்டுருக்க ட்ரெயினில் வந்து தள்ளி விட்டுட்டான். இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே பார்த்தீங்கன்னா சத்யாவோட ஒரு ஃப்ரெண்டு வந்து சத்யாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்து ட்ரெயினில் தள்ளிவிடணும்னு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அது வந்து நடக்கலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது இந்த ஃபுல்லாக வந்து இது என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த பையன் வந்து
அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு ஓடி போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். சத்யாவை இந்த நிலையில பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. ஸோ அட்லாஸ்ட் என்ன அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி கிட்ட அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் கேட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம வந்து அந்த ஸ்பாட்க்கும் வந்திருக்காங்க. ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்தது. சத்யாவோட டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்யா அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து சைன் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தடவை வந்து தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவங்க அப்பா அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காங்க. அப்பா அந்த போலீஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா திருப்பி இந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கவே மாட்டாரு. சத்யாவோட அப்பாவுக்கு சத்யாக்கு இப்படி நடந்ததை தாங்கிக்கவே முடியல. அவருக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான யூஸுமே இல்லை, அவர் உடனே வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மாவும் கேன்சர் பேஷண்ட், அவங்க வந்து ஆல்ரெடி மெடிக்கல் லீவ்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த நெக்ஸ்ட் டே நைட் பார்த்தீங்கன்னா, அந்த பையனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பையன்ட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளானையுமே சொல்லியிருக்கான். அதாவது இவன் வந்து ரொம்ப பிளான் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணதா அவனே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கான். இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்க எதுதான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிவாதம் தான். தனக்கு வேணும் அப்படின்னு அவன் வந்து அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற அந்த ஒரு விஷயத்த தான் சொல்லணும். லவ் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம், அது ரொம்ப மியூச்சுவலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ண முடியும். ஒருத்தருக்கு விருப்பமே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணுறது பேர் வந்து கண்டிப்பாக லவ்வே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். லவ்வில் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, அவங்கள விட்டு நம்ம வந்து தள்ளி போகிறதான், மூவ் ஆனாரு தான் ரொம்ப நல்லது, ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பெயினை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்கள், அப்போதான் அது வந்து என்ன அப்படின்னு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அந்த பெயினை ஃபீல் பண்ணாதான் என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியில் வரலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க உங்களை, சீக்கிரமாக நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னலாம் நினைக்காதீங்க. ஏன்னா டைம் எடுத்து ஹீல் ஆனாதான் அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேட் ஆனால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளை பிடிக்கல அப்படின்னு ஒருத்தவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிலாம் நம்ம அவ்வளோ நல்லா வாழ்ந்துட முடியாது. அதனால ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலாக தோணுனா மட்டும் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பிரேக்கப் பண்ணிடுங்க, அதாவது மூவ் ஆன் ஆகிடுங்க அந்த விஷயத்துலேருந்து. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ ப்ராப்பராக இல்லை. ஒரு சில நேரம் ஈவினிங்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், அன்வான்ட் பர்சனால் ஈஸியாக அந்த பிளேஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல 50% பிளேஸை மட்டும்தான் சிசிடிவி கேமராஸ் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை இன்னும் சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனோட ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நினச்சாலும் அதை வந்து மாற்றமே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்வாதியோட மர்டர் கேஸ் நடந்ததில்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சப் அர்பன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சிசிடிவி கேமராவோட ஃபுல் கவரேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நிறைய மர்டர்ஸ், நிறைய ஹராஸ்மெண்ட் எல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.